हेलो फ्रेंड्स वेलकम टू अवर वाइब्स फ्रेंड्स इनकी नाम इनकी इंस्टाग्राम इतना पे यूस पड़ा फ्रेंड्स इतने नम इंस्टाग्राम नम्बर पुलसा वह आरु विषय फ्रेंड्स वीडियो नाम पाकपो नहीं नम चल पुलसा इधर सब्सक्राइबिया सब्सक्राइबा सब्सक्राइबी फ्रेंड्स इतपोल पल टेक्ट वीडियो उम्मीद वांग वीडियो को फ्रेंड्स इप पाता नाम इंस्टाग्राम एपोल यूस पड़िटे नाम वो स्टोरी इतव नम आड्राइड यूसर्सा इतव स्टोरी पटा वे फोटो फ्रेंड्स नम स्टोर और स्टोरी नाम वे नम पोस्ट पड़े और स्टोरी और फोटो फ्रेंड्स नाम फिक्स पड़ेता अब नम्बर आंड्राइड यूसर्स फ्रेंड्स आपल यूसर्स फोटो वेना यूस पड़ा अल फ्रेंड्स इंस्टा अंड इंब नम्बर इ्यू अप्डेट उ फ्रेंड्स नहीं जस्ट ना सर इोपर एल टापिको एल कॉन्सेप्टो नहीं इंस्टाग्राम अप्डेट पड़ा फ्रेंड्स उ நான் சொல்றேன் இந்த எல்லா டாபிக் கூட வர்க் ஆகும் இப்போ நமக்கு புதுசா வந்திருக்கிற எல்லா விஷயம் தான் फ्रेंड्स நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன் இப்போ பார்த்தா நாம இந்த ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன் फ्रेंड्स இது ஸ்டோரி இந்த ஸ்டோரி வந்து நம்ம இப்போ ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு நமக்கு நியூ அப்டேட்ல கொடுத்திருக்காங்க फ्रेंड्स இப்போ பார்த்தா இது ஸ்டோரி மட்டும் இல்ல फ्रेंड्स இன்னும் அஞ்சு விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா சொல்றேன் फ्रेंड्स நீங்க நான் உங்களுக்கு எதுவும் டவுட் இல்லாம வரதுக்கு நான் என்னோட மொபைல் ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஷேர் பண்ற फ्रेंड्स அப்படியே நீங்க இதெல்லாம் இத பார்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் फ्रेंड्स इन वीडियो फर्स्ट टॉपिक नाम पाकपो स्टोरी कॉन्सेप्ट स्टोरी कॉन्सेप्ट कटा ये फ्रेंड्स नम इतनी नम आड यूसर्स नम इंस्टाग्राम वो स्टोरी अपलोड पड़ा और फोटो दा फ्रेंड्स और टाइम नाम सेलेक्ट पड़ी पांग इतना फ्रेंड्स ना उल्ला मार्ग अब नहीं पाक इोटो दापोल नम्बर इतना सेलेक्ट पड़े फ्रेंड्स बट नम्बर इ्यूव इिफोर नम्बर iOS यूसर्स इत वो टू थ्री फोटोस वे स्टोरी अपलोड पड़े मारे आप्शन फ्रेंड्स नम्बर इतनी नम्बर न्यू अप्डेट नहीं இப்ப பாருங்க फ्रेंड्स மேல பார்த்தா இந்த டவுன்லோட் சிம்பல் பக்கத்துல நமக்கு இந்த ஃபேஸ் எமோஜி இருக்கு பாருங்க இது மேல கிளிக் பண்ணா நமக்கு பிளஸ் ஆப்ஷன் காமிக்குது பாருங்க இது கொடுத்து நாமளோ இனிமே வந்து ரெண்டு மூணு போட்டோஸ் ஒரே ஸ்டோரியில நாம இது போல பண்ணிக்கலாம் फ्रेंड्स எப்படினு கேக்குறீங்களா ஏதோ இல்ல फ्रेंड्स நீங்க ஜஸ்ட் உங்களோட இன்ஸ்டாகிராம் நீங்க அப்டேட் பண்ணிட்டாக போதும் फ्रेंड्स நீங்களோ இது போல வந்து 2 3 போட்டோஸ் ஒரே ஸ்டோரியில நீங்களோ இனிமே அப்லோட் பண்ணலாம் फ्रेंड्स இதுதான் फ्रेंड्स நான் உங்களுக்கு சொல்ல வந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அண்ட் நம்ம செகண்ட் கான்செப்ட்க்கு அப்படியே போயிடலாம் फ्रेंड्स இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स எப்படி இருக்குன்னு அடுத்து நாம செகண்ட் டாபிக் போயிடலாம் செகண்ட் டாபிக் என்னன்னு கேட்டிங்கனா நீங்க யார்கிட்ட அன்நோன் पर्संस கிட்ட பேசினா இல்ல உங்களுக்கு சட்டிஸ்ஃபை இல்லாம யாராவது உங்ககிட்ட பேசிட்டாக அவங்களோட மெசேजेस நீங்க மட்டும் தான் டெலீட் பண்ண முடியும்னு இல்ல फ्रेंड्स ஆப்போசிட் நீங்க பேசற அந்த कांटेक्ट கூட அவங்களோட மெசேजेस உங்களோட மெசேजेस எல்லாமே உங்களுக்கு டோட்டலி டெலீட் ஆகணும்னா ஏதோ இல்ல फ्रेंड्स நமக்கு நியூ அப்டேட்ல கொடுத்திருக்காரு இந்த கீபோர்டுக்கு மேல நம்ம ஜஸ்ட் லாங் பிரஸ் நம்ம மேல ஸ்க்ரோல் பண்ணாக பாருங்க फ्रेंड्स நமக்கு வானிஷ் மோட் ஆன் ஆயிடுச்சு இது வானிஷ் மோட்னு சொல்வாங்க फ्रेंड्स இப்போ கீழ பாருங்க எல்லா எமோஜிஸ் கீழ விழுந்துச்சு எதுக்காக கேக்குறீங்களா ஏதோ फ्रेंड्स இதுக்கு நேம் என்னன்னு கேட்டிங்கனா வானிஷ் மோட் வானிஷ் மோட்னா எல்லாமே நமக்கு டோட்டலி வாஷ் அவுட் பண்ணிடும் இதுதான் फ्रेंड्स எதுக்காக என்ன இருக்குது வாஷ் அவுட் பண்ணனும்னா நாம என்ன பேசினா கூட எல்லாமே நம்ம வாஷ் அவுட் பண்ணிடும் फ्रेंड्स இப்போ நான் என்னோட நண்பரோட कांटेक्ट தான் फ्रेंड्स இது நான் பண்ணிருக்கேன் ஜஸ்ட் உங்களுக்காக இந்த வீடியோல தான் फ्रेंड्स இது நான் இந்த कांटेक्ट செலக்ட் பண்ணி ஜஸ்ட் சும்மா நீங்களும் தெரிஞ்சிக்கணும் தான் फ्रेंड्स இது மாதிரி பண்ணிருக்கேன் இப்போ பாருங்க இந்த வானிஷ் மோட் ஆன் பண்ணிட்டு பேக் பண்ணால போதும் फ्रेंड्स உங்களுக்கு நீங்க பேசின இந்த மெசேजेसம் இருக்காது மறுபடியும் உங்களுக்கு இது போல நியூவா இது நீங்க பேசின எல்லா மெசேजेस வேணுமா ஜஸ்ட் ஏதோ இல்ல फ्रेंड्स இது இந்த வானிஷ் மோட் ஆஃப் பண்ணனும்னா டர்ன் ஆஃப் பண்ணனும்னா ஏதோ फ्रेंड्स மறுபடியும் இதே போல உங்க கீபோர்டுக்கு மேல ஸ்க்ரோல் பண்ணா இந்த வானிஷ் மோட் நம்ம டர்ன் ஆஃப் ஆயிடும் फ्रेंड्स இதுதான் फ्रेंड्स நம்ம இன்னைக்கு பாத்துக்கிற செகண்ட் டாபிக் அண்ட் எக்ஸாம்பிள் என்னோட ஒரு போஸ்ட் நானே செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ செலக்ட் பண்ணிட்டு இந்த போஸ்ட் நீங்க போஸ்ட் பண்ணது உங்களுக்கே வந்து அவங்களோட ப்ரொஃபைல்ல ஷோ பண்ண கூடாதுனா ஏதோ இல்ல फ्रेंड्स இந்த இடத்துல நமக்கு இந்த 3 டாட் இருக்கு பாருங்க फ्रेंड्स இது நாம கொடுத்துட்டு அர்ச்சிவ்னு கொடுத்தா நமக்கு அர்ச்சிவ்ல கீழ வந்துரும் फ्रेंड्स இப்போ பார்த்தா உங்களோட போஸ்ட் 17 18 இருந்துச்சு फ्रेंड्स என்னோட போஸ்ட் இப்போ எனக்கு 17 ஆ மாறிடுச்சு எதுக்கானு கேட்டா இது அர்ச்சிவ்ல இருக்கு फ्रेंड्स இது நமக்கு எங்க கிடைக்கணும்னு பார்த்தா நம்மளோட செட்டிங்ஸ் குள்ள வந்துட்டு இது பாருங்க फ्रेंड्स இந்த 3 டாஷஸ் இருக்கு பாருங்க இதுக்கு கீழ பார்த்தா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் ஷோ பண்ணா அர்ச்சிவ் இந்த அர்ச்சிவ் எதுக்காகனா நாம என்னென்ன இது வரைக்கும் அர்ச்சிவ் பண்ணிருக்கோம் எல்லாமே நம்ம ஷோ பண்ணோம் फ्रेंड्स நீங்க பாருங்க இப்போ நான் பண்ண அர்ச்சிவ் பண்ண இந்த ஸ்டோரிஸ் என்ற ஆப்ஷன் நமக்கு இதல நமக்கு 3 ஆப்ஷன் ஷோ பண்ணா फ्रेंड्स ஸ்டோரி அர்ச்சிவ் அண்ட் போஸ்ட் அர்ச்சிவ் லைவ் அர்ச்சிவ் இப்போ நாம லைவ் பண்ணிருந்தா அது கூட நாம ஹைட் பண்ணிக்கலாம் இப்போ நான் போஸ்ட் தான் फ्रेंड्स அர்ச்சிவ் பண்ணி காமிச்சேன் சோ அதனால இது நமக்கு ஷோ பண்ணுது இந்த இடத்துல நம்ம மறுபடியும் நமக்கு ஷோ ஆன் ப்ரொஃபைல்ல கொடுத்தா நமக்கு மறுபடியும் இந்த ப்ரொஃபைல்ல நமக்கு இதே போல நார்மலா இது வந்து சேந்துறோம் फ्रेंड्स இப்போ பாருங்க நம்ம ஜஸ்ட் இது இது ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் ரீஃப்ரெஷ் பண்ணாக பாருங்க फ्रेंड्स மறுபடியும் என்னோட போஸ்ட் 18 ஆயிடுச்சு மறுபடியும் இதுதான் फ्रेंड्स அர்ச்சிவ் எதுக்கானு பார்த்தா நீங்க பண்ண போஸ்ட் யாருக்கும் தெரியாம யாருக்கும் உங்க ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃபாலோயிங்ஸ் யாருக்கும் தெரிய கூடாதுனா இத நீங்க அர்ச்சிவ் பண்ணி வச்சுக்கலாம் फ्रेंड्स உங்க போஸ்ட் இது கூட ஒரு நமக்கு நம்மளோட பிரைவசி போல இருக்கும் फ्रेंड्स இந்த போஸ்ட் அர்ச்சிவ் மெத்தட்
அண்ட் நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் எதோ ரெஃபரன்ஸ் நம்ம வந்து நம்மளோட இந்த செட்டிங்ஸ்குள்ளே இந்த த்ரீ டாட்டுக்குள்ளே வந்த ரெஃபரன்ஸ் த்ரீ டேஷஸ்குள்ளே வந்துட்டு இதில் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம இன்ஸ்டாகிராமில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எந்தெந்த போஸ்ட்டுக்கு லைக் பண்ணியிருக்கோம் இதில் கூட நம்ம பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கன்னு கேட்டாக்கா நம்ம அக்கௌண்ட்குள்ளே என்ட்ராய்டு கீழே பார்த்தா இதில் லாஸ்ட்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போஸ்ட் யூ ஹேவ் லைக்டுன்னு இந்த மாதிரி ஷோ பண்ண ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நான் என்னென்ன வீடியோஸ் என்னென்ன போஸ்ட் நான் என்ன லைக் பண்ணியிருக்கணும் எல்லாமே நம்மளுக்கு இதில் ஷோ பண்ண ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் என்னென்ன பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எல்லாமே இந்த இடத்துல நம்மளுக்கு ஷோ பண்ண ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த ஃபோர்த் கான்செப்ட். அண்ட் இதில் நான் உங்களுக்கு இன்னொரு கான்செப்ட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு கேட்டாக ஃபிஃப்த் கான்செப்ட் இன்னும் பார்க்க போகிற ஃபிஃப்த் கான்செப்ட் நம்மளுக்கே வந்து ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் போல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு கேட்டாங்க, இது வரைக்கும் நம்ம இந்த சேம் அக்கௌண்ட் ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு இந்த த்ரீ டேஷ் நம்ம டச் பண்ணிவிட்டு அண்ட் மறுபடியும் இதே சேம் நம்ம அக்கௌண்ட்குள்ளே என்ட்ராய்ட்டு இங்கே பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு ஷோ பண்ண ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு கேட்டால், யுவர் ஆக்டிவிட்டி நான் பண்ண என்னென்ன ஆக்டிவிட்டி நான் என்னென்ன வீடியோ லிங்க்ஸ் நான் கிளிக் பண்ணி இந்த இன்ஸ்டாகிராம் என்னென்ன லிங்க்ஸ் நான் கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு ஆயிருக்கேன். அண்ட் டைமிங் கூட நம்மளுக்கு ஷோ பண்ணுது, ஒரு நாளுக்கு நான் ஆவரேஜாக எவ்வளோ மணி நேரம் நான் என்னோட இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறேன் இதில் கூட நம்மளுக்கு டைம் கூட ஷோ பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நான் என்னென்ன லிங்க்ஸ்குள்ளே நான் என்ட்ரு ஆயிருக்கேன் இது கூட ஷோ பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் ஹைட் பண்ணணும்னா யாருக்கும் தெரியக்கூடாதுண்ணா, ஹைட் ஸ்டோரி ஹைட் ஹிஸ்ட்ரின்னு கொடுத்து நீங்கள் ஹைட்னு கொடுத்தா எல்லாமே நம்மளுக்கு நோ ஹிஸ்ட்ரி எப்படின்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தால் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத லிங்க்குள்ள நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தா நீங்கள் இது போல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல வந்த இந்த வீடியோட மெயின்லி கான்செப்ட்ஸ். அண்ட் இதில் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என்ன கான்செப்ட் என்னென்னு பார்த்தா ஒரு காண்டாக்ட் செலக்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காண்டாக்ட் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் எதுக்காகனு பார்த்தா நீங்களும் தெரிஞ்சுக்கணும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் லைவ் ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள் நீங்கள் யாராவது உங்களுக்கு அன்னோன்னா அன்னோன் பர்சன்ஸ் உங்களுக்கு யாராவது இல்லை உங்களோட ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃபாலோயிங் உங்களோட ஃபாலோவர்ஸே வந்து உங்கள் போஸ்ட்டை பார்க்கக்கூடாதா இல்லை உங்கள்கிட்ட மெசேஜ் பண்ணக்கூடாதா, மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாக்கா இல்லை நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுறவங்களை ஸ்டாப் பண்ணணும்னா எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல த்ரீ டாட் நீ இருக்கு பாருங்கள், இதில் ரெஸ்ட்ரிக் இந்த ஆப்ஷன் கூட இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் ரெஸ்ட்ரிக்னு கொடுத்தா இந்த இடத்துல நம்மளுக்கு ஷோ பண்ணது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்லி யூ கேன் சி வைஸ் பிரதர்ஸ் தேர் நியூ கமெண்ட் ஆன் யுவர் போஸ்ட்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்மிஸ்னு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்மிஸ்னு கொடுத்தாங்க நம்மளுக்கு இது கேன்சல் ஆகிடும். இப்போது இது நம்மளுக்கே ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும், ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்னா கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் அவர் என்ன பண்ணுறான், நீங்கள் ஒரு காண்டாக்ட் உங்களுக்கு இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் யாருக்காவது நீங்கள் இது போல் வந்து இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுட்டாக்கா அவங்க என்ன மெசேஜ் பண்ணால் கூட நீங்கள் பார்த்துட்டாக்கா அவங்களோட மெசேஜ் அவங்களுக்கு சீன் என்ற ஆப்ஷன் ஷோ பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுட்டாக்கா உங்களுக்கு அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ நீங்கள் பார்த்துட்டு அப்படியே கவனம் உட்காந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு சீன் எதுவும் காமிக்காது. அவங்க பண்ணுற எல்லா வாய்ஸ் மெசேஜ் கூட நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே கவனம் இருந்துடலாம். இது போல் ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அண்ட் இதில் வந்து இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு இருக்கு பார்த்தாக்கா, நீங்கள் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ஃபோட்டோ கூட ஒவ்வொரு வீடியோ கூட ஒவ்வொரு போஸ்ட் எல்லாமே வந்து அவங்களுக்கு எந்த போஸ்ட்டும் அவங்களுக்கு ஷோ பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த ரெஸ்ட்ரிக் என்ற ஆப்ஷன் நம்மளுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இந்த ரெஸ்ட்ரிக் நீங்கள் யாருக்காவது பண்ணிட்டாக்கா எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அன்ரெஸ்ட்ரிக் பண்ணணும்னா இந்த த்ரீ டாட்குள்ளே வந்துட்டு அன்ரெஸ்ட்ரிக்னு கொடுத்தா அவங்களோட அக்கௌண்ட் அன்ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இப்போ பாருங்க நான் பண்ணால் ஹை கூட அப்படியே நம்மளுக்கு வந்துச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்குறேன். எதுக்கானு கேட்குறீங்களா, நீங்களும் இன்ஸ்டாகிராம் யூஸ் ஆகிறீங்கனாக்கா உங்களுக்கு பல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நம்ம சேனல் மூலியமாக கிடைச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தா நீங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சைடில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்துங்க. இந்த இடத்துல நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அண்ட் என்னோட அஃபீஷியல் பேஜ் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எது வேணுமா கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணாங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சொல்ல வருது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கூட வீடியோ பண்ணாத மோட்டிவேஷன் இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அவங்களும் இன்ஸ்டாகிராம் இனிமேல் ஜஸ்ட் அப்டேட்டட் ஆன மெத்தடில் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை சொல்கிறேன். இது போல் பல அடிக்கடி வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா, நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் பல அடிக்கடி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, அடுத்த நல்ல வீடியோஸ் சந்திக்கலாம். லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் வாட்சிங், பை பை.